இரண்டு நேரத்தில் எங்கள்கிட்ட இருக்க மாட்டாங்க. எங்களோட இருக்கிற மலக்குகள் இருக்கிறாங்களே, ரெண்டு நேரத்தில் ஒன்று நாங்க ஜுனுபாலி ஆயிட்டோம், மனைவியோட ஒன்று சேர்ந்து ஜுனுபாலி ஆயிட்டோம். சிலவங்க இந்த மார்க்கெட்டுக்கெல்லாம் வந்து லொகருக்கு தான் குளிக்கிறோம். ஸ்ரீதேவி ஜுனுபாலியான உடனே குளிச்சிரும், ஜுனுபோட அங்கெஞ்சில சுத்தி தெரியப்படாதே. ஜுனுபோட ரஹ்மத்துடைய மலக்குகள் எங்களோட இல்லை அந்த நேரம், நல்லா விளங்கும். பெண்கள் இருந்தார் ஜுனுபாலியான குளிச்சிட்டு சமையல், எவ்வளோ அவசரமாக குளிக்கிறோமோ அவ்வளோ நல்ல. ஏனென்றால் ஜுனுபாலியாக இருக்கும் பொழுது எங்களோடு இருக்கும் மலக்குகள் தூரமாயிருவார். ரெண்டாவது எவ்வளோ மலக்குகள் சங்கையானவர்கள் என்றா, டாய்லெட்டுக்கு போனா மலக்குகள் வரமாட்டார், வெளியே பார்த்துட்டு இருப்பார். கிரிமினலா யோசிக்கிறோம், யோசிமா அப்ப டாய்லெட்லும் பாவம் செஞ்ச, எழுத மணக்கு இல்லையே, செஞ்ச பாவத்தோட வெளியே வந்ததோட நாத்தம் உண்டு அடிக்குமா மலக்குகள், செஞ்ச பாவம் அதை வச்சு உடனே எழுதி கொள்வார். இந்த ரெண்டு நேரத்திலும் மலக்குகள் வரமாட்டார். அதுதான் சங்கையானவர்கள், சங்கையானவர்கள். இதில் இன்னொரு கேள்வி, நிர்வாணமாக குளிக்க இயலுமா? நிர்வாணமா குளிக்கிறது என்ன, மலக்குகள் எங்களோட இருக்கிறாங்களே, நிர்வாணமா குளிச்சா? நிர்வாணமாக குளிக்காமல் இருக்கிறது நல்ல. சங்கையா அழகான முறையில உடுப்புடுத்து குளிக்கிறது தான் ஆக ஏற்றம். ஒன்று மின்னா நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹுடைய மலக்குகளுக்காவது வெக்கப்படுங்க, அவங்கள பார்க்கிறார். நிர்வாணமா குளிக்கிறது, தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் இடையில காட்டிட்டு குளிக்கிறத விட மறைச்சிட்டு குளிக்கிறது தான் மிக ஏற்றம். ஒரு ஹதீஸ்ல வந்திருக்குது, குளிக்கும் பொழுதும் ஜனாபத்தின் பொழுதும் டாய்லெட்லையும் மலக்குகள் வாரதில்லை, அவ்வளோ சங்கையானவர்கள் அந்த மலக்குகள். கிராமன்